உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து இயக்குவதாக இருந்த திரைப்படம் தான் மருதநாயகம். இந்த படத்தில் ரஜினி ஒரு சின்ன கேமியோ ரோலில் நடிக்க ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அது என்ன தகவல்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரஜினியை பிடிக்கினா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே போகலாம். அதாவது கமல்ஹாசனோட புகழும் முழுவதும் பரவியிருக்கு. அவரோட நடிப்பின் மூலம், படைப்புகளின் மூலம் தமிழ் சினிமாவை உலகளவில் எடுத்து சென்றாரு என கூறினா அது மிகையாகும். இது முதல் திரைத்துறையிலிருந்து வரும் கமல் இனி படங்களில் நடிக்க மாட்டார், அவங்கள் இனி ஓடுமா என்பது சந்தேகம் என்றெல்லாம் ஒரு சிலர் பேசிட்டு வந்தாங்க. இப்படி தான் ரஜினிக்கும் சொன்னாங்க. ஆனால் ரஜினியும் கமலும் ரெண்டு பேரும் திருப்பி வந்து அவங்களுடைய படம் காமிச்சிருக்காங்க. 2018 முதல் 22 வரை கமலின் நடிப்பில் எந்த படமும் வெளியாகல. மேலும் கமல் அரசியலில் களமிறங்கியதால் இனி அவர்கள் படங்கள் ஓடாது என்று தான் பேசி வந்தாங்க. இந்நிலையில் தான் விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம் மாபெரும் ரீ என்ட்ரியாக கொடுத்தாரு நம்ம உலகநாயகன். இளம் இயக்குனரான லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் விக்ரம் திரைப்படத்தில் நடித்து லோகேஷ் கனகராஜை இந்திய அளவில் கொண்டு சென்றாரு நம்ம கமல்ஹாசன். அதன் பிறகு சங்கரோட இயக்கத்தில் துவங்கிய பின்பு கிடப்புல போடப்பட்ட இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பை மீண்டும் துவங்கினாங்க. மேலும் மணிரத்னம், தக் லைஃப், பிரபாஸோட இணைந்து ப்ராஜெக்ட் கே, அன்பறிவு இயக்கத்தில் படம் என அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி நடிச்சுட்டு வரார் கமல். இன்னும் சில மாதங்களில் கமல் மற்றும் சங்கரோட கூட்டணியில் உருவாகும் இந்தியன் 2 திரைப்படம் திரையுலகில் வெளியாக இருக்கு. 1996 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற இந்தியன் திரைப்படத்துடைய 2 பாகம் வெளியாக இருக்கிறதா அறிவில் ரசிகப்படுத்தியது. ஆனால் இடையில சில பல பிரச்சனைகளால் இந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. பலரும் இந்த படம் கைவிடப்பட்டதாக நினைச்சாங்க. முயற்சியில் மீண்டும் துவக்கம் செய்தார். இந்நிலையில் எப்படி கைவிடப்பட்டதாக பேசப்பட்ட இந்தியன் 2 திரைப்படத்தை கமல் மீண்டும் துவங்கினாரோ அதே போல மருதநாயகம் திரைப்படத்தையும் மீண்டும் துவங்க வேண்டும் என்ற விருப்பமாகவும் இருக்கு. கமல் தயாரித்து இயக்குவதாக இருந்த இந்த படத்தோட துவக்கவையா மிக பிரம்மாண்டமாக 1997 நடைபெற்றது. சுஜாதாவோட கதை மற்றும் வசனத்தில் வரலாற்று திரைப்படமாக உருவாகி இருந்த இந்த படத்தில் நாசர், சத்யராஜ் ஆகியோர் நடிப்பு தான் இருந்தது. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்திருந்த கனவு படமான இந்த படம் ஆனால் சில பல காரணங்களால் இது கைவிடப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் மருதநாயகம் படம் பற்றி வெளியான ஒரு தகவல் ரசிகர்களை ஏங்க வச்சிருக்கு. அதாவது கமலோட மருதநாயகம் திரைப்படத்தில் ரஜினி கேமியோ ரோலில் நடிப்பு இருந்ததாக தகவல் கிடைச்சிருக்கு. 5 காட்சியில் சம்பளமே வாங்காமல் ரஜினி நடி ஒப்புக்கொண்டதுனால இந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு இப்போ வந்திருக்கு. மீண்டும் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டால் ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஆரம்பிக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மீண்டும் கமலும் ரஜினியும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பித்து நடித்தாங்கன்னா நல்லா இருக்குமா இல்லையான்றதை உங்களோட கமெண்ட்டை கீழே கருத்தை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ரிடியூஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.